வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது லயோலா கல்லூரியின் சமூக மற்றும் அறிவியல் ஆய்வு மையத்தின் மூத்த ஆய்வாளரும் மூத்த பேராசிரியருமான திரு பெர்னாடிசாமி அவர்களை சந்திக்கின்றோம். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்கள் ஒரு மூத்த பேராசிரியர், அதுவும் இல்லாமல் கத்தோலிக்க பின்னணியில் மிகுந்த பக்தி உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர். மரியன்னை பற்றி உங்களது பார்வை என்ன? மரியன்னையை பற்றி இதுவரைக்கும் நான் பார்த்தது, கேட்டது, அதே சமயத்தில் வந்து உணர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மரியன்னையினுடைய வாழ்வில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன், அதை எப்படி எனதாக்கி கொள்கிறேன் என்று சொன்னால், மரியன்னையினுடைய ஒரு ஆன்மீகம் வந்து ஒரு சுமக்கும் ஆன்மீகமாக இருந்தது. அவங்க வந்து எல்லாமே, வாழ்க்கையில் வந்த எல்லாத்தையுமே ஆண்டவரை வயிற்றில் சுமந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை வந்து இதயத்தில் சுமந்தார்கள். அதுக்கப்புறம் வந்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்க வந்து சுமந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு தொய்வு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு கஷ்டம் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றதோ, அப்போதெல்லாம் வந்து மரியாளுடைய ஒரு சுமக்கும் ஆன்மீகம்தான் ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய மன வலிமையையும் கொடுத்தது. அந்த விதத்தில் வந்து மற்றவர்கள் கஷ்டப்படும்போது கூட மரியாளை வந்து ஒரு உதாரணமாக காமிச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு சுமக்கும் ஆன்மீகத்திலேயே இருந்த இந்த ஒரு தாய் வந்து கட்டாயமாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிப்பாங்க அப்படின்றத சொல்ல முடிந்தது. இப்போது அனுதினமும் வந்து கத்தோலிக்க குடும்பங்களில் வந்து குடும்ப ஜபம் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் குடும்ப ஜபம் செய்கிறது உண்டா? அதை பற்றி சொல்லுங்கள். எல்லா நாளும் உண்டு. இதை வந்து ஒரு பெருமையாகவோ ஒரு தற்புகழ்ச்சிக்காகவோ சொல்லவில்லை. எனக்கு தெரிந்த நாள்லேருந்து குடும்ப ஜபம் உண்டு. ஜபமாலை எல்லா நாளும் ஜபித்து விட்டு தான் சாயங்காலத்தில் ஒன்று முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செஞ்சுருவோம். அப்படி இல்லாட்டி சாப்பிட்ட பிறகு, அது விதத்தில் வந்து எப்போல்லாம் தனிமையில் தனியாக இருக்கும்போது டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாமோ ஜெபமாலை சொல்கிறதுக்கு. ஏன்னா ஜெபமாலையினுடைய ஒரு முக்கியமாக நான் என்ன பார்க்கின்றேன்னா, ஜெபமாலையில் எல்லாமே வந்து ஆண்டவருடைய வாழ்வை ஒட்டிய நிகழ்வுகள் தான். அதனால் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா ஆண்டவரை பற்றி தான் இருக்கும். அதனால் வந்து மரியாதையின் மூலமாக ஆண்டவர் என்பது வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக தெளிவது வந்து ஜெபமாலை மூலமாகத்தான். அதனால் வந்து ஜெபமாலை சொல்லும் பொழுது வந்து நம்மளோட ஆண்டவரை பற்றிய வாழ்க்கையும் அவரை பற்றிய புரிதலும் இன்னும் அதிகமாகிறதுக்கு ஜெபமாலை இன்னும் அதிகமாக உதவி செய்கின்றது. மரியன்னை அப்படின்னு சொன்னாவே இப்போ அம்மா கிட்ட வந்து நம்ம எப்போவுமே பிள்ளைகள் வந்து கேட்டு தான் பழக்கம் நம்ம குடும்பத்தில் கூட. அதே மாதிரி மரியன்னைன்னு சொன்னாவே ஒருபடி மேலே போயிட்டு நம்ம வேண்டுதலை வந்து நம்ம வந்து வைப்போம். அது மாதிரி வேண்டுதல் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது வரங்கள் கிடைச்சிருக்குதா? கட்டாயமாக. இதெல்லாம் வந்து பள்ளி கல்லூரி நாட்களிலிருந்தே எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஒரு மாதிரி வந்து ஒரு எவ்ரிடே மிரக்கல் அப்படின்வாங்களே, எல்லா நாளும் நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான் மாதாட்ட சொல்லக்கூடிய ஜபங்கள். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை இதில் வைக்கும் பொழுது, ஜெபமாலையிலேயோ அல்லது மாதாட்டையோ அல்லது குறிப்பாக வந்து இந்த 24ஆம் தேதியெல்லாம் வந்து மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸில் மாதாவுக்கு அனைவருக்கும் சகாயான அன்னை மரியாள், அல்லது வந்து புதன்கிழமை சனிக்கிழமையில் வந்து இடைவிடா நவநாள், இடைவிடா சகாய மாதாவுடைய நாள், ஒன்று ரிடெம்ட்ரிஸ்ட் வந்து இதை ப்ராபகேட் பண்ணாங்க, இவங்க சலேஷன்ஸ் வந்து 24ஆம் தேதி இது பண்ணாங்க, அந்த நாட்களில் எல்லாமே குறிப்பாக வந்து நம்ம நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரியான நாட்களெல்லாம் நிறைய புதுமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலும் நடப்பதை நான் பார்த்துருக்கின்றேன். நன்றிங்க ஐயா. உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி என்கிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது மத தொலைக்காட்சி பற்றி தமிழகம் மற்றும் பெங்களூர், கேரளம், வெளிநாடுகளில் வாழ்வர்களிடம் கூட சென்று நீங்கள் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பற்றி ஆய்வுகள் நடத்துனீங்க. இந்த ஆய்வுகளில் மாதாவை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுங்களேன். இந்த ஆய்வுகள் நடத்தி மக்களை நேராக பார்த்து பேசும் பொழுது வந்து ஒன்று தெளிவாக தெரிந்தது. அது என்னன்னா, மாதா டிவி மூலமாக மக்களுக்கு வந்து மாதாவின் மேல் இருக்கக்கூடிய பக்தி வந்து அதிகமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாதா டிவி வந்து
இன்றைக்கி பல மாதாவுடைய முக்கியமான கோவில்கள், அது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், அல்லது பூண்டி மாதாவாக இருக்கட்டும், அல்லது பெரிய நாயகி மாதாவாக இருக்கட்டும், பெசன் நகராக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்களில் எல்லாத்துலேயும் நிறைய திருவிழாக்களையும் குடியேற்றங்களையும் மற்றவர்களையும் அவங்க நடத்தும் பொழுது அதன் மூலமாக அவர்கள் மாதாவை பற்றிய செய்தியை மக்களிடம் நிறைய போய் சென்றடைகிறார்கள். இது அதிகமாக போய் சென்றடைந்த காரணத்தினால் ஒன்று, மாதா மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது. ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படின்னுவோம், ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு. இந்த ஆன்மீக சுற்றுலாவை வந்து மாதா டிவி தான் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா பட்டித்தொட்டியில் உள்ள எல்லா கோயில்களையும், தலைசிறந்த கோயில்கள், மாதாவுக்கான கோயில்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சாதாரண கோயில்கள், எவ்வளோ கோயில்கள் மாதாவுக்காக ஒப்படைக்கப்பட்ட மாதா பேரில் இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளோ இருக்கின்றன. அந்த கோயில்களை பற்றிய வரலாறுகள், அவர்களை பற்றிய திருவிழாக்கள்லாம் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது மக்களுக்கு வந்து மாதாவின் மேலே இருக்கிற பக்தி அதிகமாகிறதுக்கும் அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இதை மக்கள் வந்து வெகுவாக நிறைய எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். நன்றிங்க ஐயா. மரியன்னை உடனான உங்களது வாழ்க்கை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு இனி இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம். நன்றிங்க. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது லயோலா கல்லூரியின் சமூகம் மற்றும் அறிவியல் ஆய்வு மையத்தின் மூத்த ஆய்வாளரும் மூத்த பேராசிரியருமான திரு பெர்னாடிசாமி அவர்களை சந்தித்தோம். மரியன்னை பற்றிய அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி இதயங்களே, இறையன்னையின் வணக்க மாதத்தில் என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னையின் பக்தர்களை கடந்த ஒரு மாத காலமாக சந்தித்து அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நமது பக்தி முயற்சியினை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவியாக அமையும் என்பதில் மிக இல்லை. இனி இதயங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.